இப்போ ஒரு ஆடு மாடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா தாவர உணவை சாப்பிட்டு தான் அது வந்து உருவாக்குது, அது வந்து அதோடைய சதைகள் எலும்பு நரம்பு எல்லாமே அதுலேருந்து உருவாகுது. நம்ம என்ன பண்ணுறோன்னா டைரக்டாக அந்த சதை எலும்பு சாப்பிட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும்னு முயற்சி பண்ணுறோம். ஆனால் அது வந்து தாவர உணவை சாப்பிட்டு தான் அதுக்கு உருவாகிருக்குன்னா அப்போ நம்மளும் தாவர உணவை சாப்பிட்டா நமக்கு உருவாகும். எல்லாரும் நினச்சிக்கிறாங்கன்னா ப்ரோட்டீன் சாப்பிட்டா தான் உடம்புல ப்ரோட்டீன் உற்பத்தி ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த உடம்பு காற்றுல இருக்கிற நைட்ரஜனை பயன்படுத்தி ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் இயற்கை உண்மை. அது நம்ம அனுபவ ரீதியாக தான் உணர முடியுமே தவிர நம்ம இந்த மாதிரி இயற்கை உயிர்களை கம்பேர் பண்ணி பார்த்து அப்படி தான் நம்ம அதை உணர முடியும். ஒரு குதிரை வந்து புல் சாப்பிடுது, எல்லாத்தையும் சாப்பிடுது, அதில் எந்த ப்ரோட்டீனுமே கிடையாது. அது வந்து எப்படி அது உடம்புக்கு மசில்ஸ் உருவாகுது? ஒரு யானை அவ்வளோ பெருசாக வளருது, எல்லாத்தையும் தான் திரும்ப திரும்ப சாப்பிடுது. இந்த மாதிரி ஒவ்வொரு மிருகமும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ அந்தந்த உயிருக்கான இயற்கை உணவு சாப்பிட்றப்போ அந்தந்த உயிருக்கு என்ன தேவையோ அது உடல்லையே உருவாகுதுங்கிறதா உண்மையை தவிர, இப்போ ஒரு செங்கல் சிமெண்ட்டு மணல் தண்ணி இதெல்லாம் சேர்த்து செவரு உண்டாக்குறோம். அதாவது நான் சொன்ன ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ ஆசிட்ஸை பயன்படுத்தி செவருங்கிற ப்ரோட்டீன் உருவாகுது. இப்போ மறுபடியும் செவரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உடச்சி தனித்தனியாக சிமெண்ட்டு மணல் தண்ணி இது எடுக்க முடியுமான்னு எடுக்க முடியாது, அது எண்டு ப்ராடக்ட். அதே போல் தான் ப்ரோட்டீன்கிறது எண்டு ப்ராடக்ட், அந்த எண்டு ப்ராடக்டையே மறுபடியும் சாப்பிட்டு ஒரு ப்ரோட்டீனை மறுபடியும் பிரித்து எடுக்க முடியாது, அதுதான் உண்மை.